காலை 9:15 மணிக்கு நடக்கக்கூடிய பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்பதற்காக தற்போது EPS 6:40 மணிக்கு புறப்பட்டிருக்கிறார். தொண்டர்கள் புடைசூல பூரணகும்ப மரியாதையுடன் பூக்களை தூவி அவரை வழியனுப்பி வைக்கின்றனர். வழிநெடுகிலும் EPS வாகனத்தின் மீது பூக்களை தூவி தொண்டர்கள் வரவேற்று வருகின்றனர். அதன் நேரலை காட்சிகளை தற்போது நம்மால் காண முடிகிறது. அதிமுக பொதுக்குழுவில் பங்கேற்பதற்காக EPS தற்போது புறப்பட்டிருக்கிறார். வானகரம் ஸ்ரீவாறு மண்டபம் பகுதியில் நடக்கக்கூடிய அதிமுக பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில் பங்கேற்பதற்காக தற்போது EPS பிரச்சார வாகனத்தில் புறப்பட்டிருக்கிறார். அதிமுக பொதுக்குழுவில் பங்கேற்பதற்காக EPS தற்போது பிரச்சார வாகனத்தில் புறப்பட்டிருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லதா. வணக்கம் லதா, அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரங்கள் என்ன விவரங்கள்? அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டமானது இன்று 9:15 மணி அளவில் நடைபெற இருக்கிறது. இதில் பங்கேற்பதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சென்னை பசுமை வழி சாலையில் உள்ள தனது இல்லத்திலிருந்து வானகரத்தில் உள்ள ஸ்ரீவாரு மண்டபத்திற்கு புறப்பட்டிருக்கிறார். அவரோடு ஆதரவாளர்களும் புறப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஒன்றிய கழக செயலாளர்கள், இந்த மாதிரியான முக்கிய நிர்வாகிகள் புறப்பட்டிருக்கிறார்கள். உடன் 20க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் உடன் செல்கிறார்கள் பாதுகாப்பு பணிக்காக. அது மட்டும் இல்லாமல் 50க்கும் மேற்பட்ட பவுன்சர்களும் எடப்பாடி பழனிசாமியோடு பாதுகாப்பிற்காக சென்று கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது பாத்தீங்கன்னா பசுமை வழிச்சாலையிலிருந்து வானகரம் வரை ஆங்காங்கே அவரினுடைய ஆதரவாளர்கள் அவருக்கு ஆதரவாக முழக்கங்கள் எழுப்பி அவருக்கு மரியாதை வழி அனுப்பி வைக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள தனது இல்லத்திலிருந்து புறப்படும் போது மகளிர் அணியினர் பூர்ண கும்ப மரியாதையோடு அவரை வழி அனுப்பி வைத்தார்கள். அது மட்டும் இல்லாமல் மேலதாளங்கள் முழங்க பட்டாசுகள் வெடிக்கப்பட்டு அவருக்கு வழி அனுப்பி வைக்கிறார்கள். இன்றைய தினம் அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டமானது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் எப்பொழுதும் பொதுக்குழு கூட்டம் எழும்போது அது பொதுச் செயலாளர்களால் அல்லது கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளரால் கூட்டப்படும் கூடிய ஒன்று. ஆனால் தற்பொழுது அதிமுகவினுடைய தலைமை கழக நிர்வாகிகள் உறுப்பினர்களுக்கு அழைப்பு விடுத்திருந்தார்கள். அது காணொலி மூலமாக நடைபெறும் என்று கூறியிருந்தார்கள். அந்த நிலையில் தற்பொழுது இது ஸ்ரீவாரு மண்டபத்தில் தற்பொழுது நடைபெற இருக்கிறது. இதில் தனித்தனியாக செயற்குழு பொதுக்குழு கூட்டம் என தனித்தனியாக நடைபெற இருக்கிறது. இன்று 9 மணி அளவில் OPS தரப்பினர் தொடர்ந்த பொதுக்குழு கூட்டம் தொடர்பான பொதுக்குழு கூட்டம் நடத்துவது தொடர்பான தீர்ப்பு 9 மணி அளவில் வர இருக்கிறது. இது EPSஇன் தரப்பிற்கு ஆதரவாக வரும் என்ற ஒரு முழு நம்பிக்கையோடு EPSஇன் மற்றும் அவர்களுடைய ஆதரவாளர்களோடு தற்பொழுது அவர் சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள தனது இல்லத்தில் இருந்து வானகரம் பகுதிக்கு நோக்கி பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறார். வழி நெடுகிலும் அவரினுடைய தொண்டர்கள் அவருக்கு ஆதரவாக முழக்கங்கள் எழுப்பி அடுத்த முதலமைச்சர் பொதுச் செயலாளர் என்ற ஒரு முழக்கங்களை எழுப்பி அவரை உற்சாகப்படுத்தி வழி அனுப்பி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் ஆங்காங்கே பாதுகாப்பு பணிக்காக காவல்துறையினரும் நிறுத்தப்பட்டு இருக்கிறார்கள். OPS EPS இரண்டு தரப்பிற்கும் இடையே ஒரு ஒற்றுமை இல்லாத ஒரு நிலை காணப்படுகிறது. அதனால் எந்த ஒரு அசம்பாவித சம்பவங்களும் நிகழ்ந்துவிடக்கூடாது என்பதற்காக ஆங்காங்கே காவல்துறையினர் நிறுத்தப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் வானகரம் பகுதியை சுற்றிலும் பாதுகாப்பு பணிக்காக கிட்டத்தட்ட 2500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் பல்வேறு கட்ட சோதனைக்கு பிறகு உறுப்பினர்கள் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். இருந்த போதும் அங்கே சற்று சலசலப்பானது ஏற்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்று எத்தகைய ஒரு அசம்பாவிதமும் ஏற்படாத வகையில் பாதுகாப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு. குறிப்பாக அதிநவீன சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பின்னரே உறுப்பினர்கள் அனுமதிக்கப்படுவார்கள். இந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பு சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். தற்பொழுது பசுமை வழிச்சாலையிலிருந்து புறப்பட்டு இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வானகரம் நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். வழி நெடுகிலும் அவரினுடைய ஆதரவாளர்கள் முழக்கங்கள் எழுப்பி அவருக்கு வழியனுப்பி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாள் முழுக்க நியூஸ் தமிழ் சோஷியல் மீடியா பேஜஸோட கம்ப்ளீட்டாக கனெக்டடாக இருக்கீங்களோ அதே போல் நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பாருங்கள். உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸில் பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற சேனல் நம்பர்ஸை நோட் பண்ணிக்கோங்க. உங்களின் குரலாக உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.